எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். நம்ம இன்னைக்கு நம்மளோட பயாலஜிக்கல் சீரீஸ்ல பயோ கெமிஸ்ட்ரியில மொலாரிட்டி பத்தி பார்க்க போறோம். நம்ம போன வீடியோவிலே மொலாரிட்டியை பத்தி பார்த்துட்டோம். அண்ட் அந்த மொலாரிட்டி மொலாரிட்டி ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ஈச் அதர். ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்ன பார்ப்போம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. மொலாரிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மொலாரிட்டி இஸ் மெஷர் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அ சொல்யூட் ப்ரெசன்ட் இன் 1 kg ஆஃப் சால்வெண்ட். சிம்பிளாக கொடுத்துட்டாங்க, ஒரு கேஜி ஆஃப் சால்வெண்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சொல்யூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொலாரிட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஆனால் இது இதுலேயும் இதுக்கும் மொலாரிட்டிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் வந்து சிம்பிள் தான். இப்போ நம்ம இங்கே எப்படி கேஜியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோமோ, சால்வெண்ட்டோட கேஜியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோமோ, அதே மாதிரி அதில் வந்து 1 liter ஆஃப் சொல்யூஷன் பார்த்துருப்போம். அவ்வளோதான், வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் பெருசாக இல்லை மொலாரிட்டிக்கும் மொலாரிட்டிக்கும். தென் அதில் பார்த்திங்கன்னா வேறு சில சேஞ்சஸ் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரைபிங் யூனிட்ஸ் யூனிட்டை டிஸ்கிரைப் பண்ணும்போது அது மோல் பர் லீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஆனால் இந்த மொலாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம யூனிட்டை வந்து எப்படி மென்ஷன் பண்ணணும்னா மோல் பர் கேஜின்னு மென்ஷன் பண்ணணும். தென் இதுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக இன்னொரு பேரும் கிடையாது இருக்குது, அது பார்த்திங்கன்னா மொலால் அப்படின்னு சொல்கிறோம் நண்பா. ஸோ இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் யூனிட் தான், நீங்கள் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது மொலாலிட்டிக்கு. தென் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக பார்த்துருக்கீங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த மொலாலிட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்பர் of moles divided by mass in kg of solvent அப்படின்ற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொலாலிட்டியை வந்து நம்ம ஸ்மால் எம்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், சரிங்களா? தென் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஃபார் மோர் தென் ஒன் சால்வெண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா சொல்யூஷன்றது ஒன்று தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு டைல்யூட்டட் H2SO4 ஒரு சோடியம் ஹைட்ராக்சைட் சொல்யூஷன்லையோ, அப்படி இல்லைனா ஒரு பொட்டாசியம் ஹைட்ராக்சைட்னு வச்சுக்கோமே, KOH-ல வந்து நான் வந்து ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு அதில் இருக்கக்கூடிய சல்ஃபியூரிக் ஆசிட்டோட மொலாலிட்டி வேணும் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணணும்? அப்போது அங்கே இருக்கக்கூடிய எனக்கான அந்த செகண்டரி சால்வெண்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வாட்டர் தான் நமக்கு செகண்டரி சால்வெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, அது நம்ம சூடோ சால்வெண்ட்டாக, அதாவது ஸோ ஒரு போலியான ஒரு சால்வெண்ட்டாக கருதிக்கிட்டு எதனோட அது ரியாக்ட் ஆக போதோ அந்த ஒரு சால்வெண்ட்டை வந்து நம்ம வந்துட்டு நார்மல் சால்வெண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சால்வெண்ட்டோட வீட்டை பொறுத்து தான் நம்ம இந்த மொலாலிட்டியை கால்குலேட் பண்ணணும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் மறந்துடாதீங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயங்கள் கொடுக்கப்பட்டாலும் அது வந்து நம்ம கேஜியில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். தென் எதுவுமே கிராம்ஸ்லேயோ இல்லை மற்ற விஷயத்துலையும் கொடுக்கக்கூடாது. மிக்சர்ஸ்லேயும் அதே மாதிரி தான், ஒன்றுக்கு மேற்பட்ட மிக்சர்ஸ், 2க்கும் மேற்பட்ட காம்பவுண்ட்ஸை மிக்சராக இருக்கும்போது ஒரு மிக்சரை நம்ம கண்டிப்பாக சூடோ மிக்சராக தான் கன்வெர்ட் பண்ணி ஆகணும், கன்சிடர் பண்ணி ஆகணுங்கிறத தெரிஞ்சுக்கங்க நண்பா. தென் அதுக்கப்புறமா இதனுடைய ஸ்டாண்டர்டைஸ்டான ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எம் விச் இஸ் ஈக்குவல் டு N/W. தென் வாட் இஸ் திஸ் எம்? ஸ்மால் எம் எஸ்பெஷலி. தென் இந்த ஸ்மால் எம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம மோலார் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது நம்ம மோலார் கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது நமக்கு மொலாரிட்டிக்கும் ஒன்று தான், மொலாலிட்டிக்கும் ஒன்று தான். பட் அண்ட் தட் பேசிக் ஆஃப் யூனிட் அது வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா மோல்ஸ் பர் லிட்டர் வந்துட்டு மொலாரிட்டியும், தென் மோல்ஸ் பர் கேஜி வந்து மொலாலிட்டியும் ஆக்குபை பண்ணியிருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க வித் அ சிம்பிள் மேனரிசம், சரிங்களா? தென் அதுக்கப்புறமா என் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். இப்போது சொல்யூட்டில் இருக்கக்கூடிய மோல்ஸ், எத்தனை மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து சொல்யூட்டில் இருக்குது அப்படிங்கிறது. தென் இந்த W அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கேஜி ஆஃப் சால்வெண்ட். சால்வெண்ட் வந்து நம்ம அப்படியே கேஜியில் மெஷர் பண்ணிட்டோம்னா நமக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்குதோ அதுதான் நம்ம வந்து W அப்படின்ற ஒரு இடத்துல எடுத்துக்கிறோம். ஸோ அண்ட் இதில் இந்த மொலாலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு சம்மை எடுத்திருக்கோம். இந்த சம்மு பார்த்திங்கன்னா நம்மளோட நார்மல் சம்மு தான். அதாவது நார்மல் சம் இன் த சென்ஸ் நம்ம போன ஒட்டி மொலாரிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக ஒரு சம் எடுத்தோம் இல்லையா? ஸோ அதே சம்முக்கு நம்ம மொலாரிட்டி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மொலாரிட்டி வைஸ் நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வாட் ஈஸ் த மொலாலிட்டி ஆஃப் அ சொல்யூஷன் ப்ரிப்பேர்ட் பை டிசால்விங் 15 grams ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைட் இஸ் எனஃப் வாட்டர் டு மேக் அ டோட்டல் ஆஃப் 225 grams ஆஃப் சொல்யூஷன். சேம் கொஷின் அதே தான், நம்ம மொலாரிட்டிக்கு என்ன பார்த்தோம் சேம் கொஷின் நம்ம மொலாரிட்டிக்கு பார்க்குறோம். பட் ஆனால் ஆன்சர்ஸ் டிஃபர் ஆகும், அது எப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போகும்போது பார்க்கலாம். ஆனால் அந்த இப்போதைக்கு நம்மக்கிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயங்கள் இருக்குன்னா, முதல் விஷயமா எனக்கு
என்னோட சொல்யூட்டோட வெயிட் தெரியும். அதாவது என்னோட சோடியம் ஹைட்ராக்சைடு வந்துட்டு ஒரு 15 கிராம்ஸ் இருக்குன்னு எனக்கு தெளிவாக தெரியும். தென் அதுக்கப்புறமா இந்த கேள்வியிலேருந்து நான் தெரிஞ்சிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சொல்யூஷனோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 225 கிராம்ஸ். என்னோட சொல்யூஷனோட வெயிட் அப்படிங்கிறது வால்யூமை வந்துட்டு 225 கிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் நோட வெயிட், ஓகே சாரி. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம எந்த கண்டுபிடிக்கணும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மாஸ் ஆஃப் வாட்டர். வாட்டரோட மாஸை நம்ம கண்டுபிடிக்கணும், அதுவும் கேஜியில் கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளோட டாஸ்க், சரிங்களா? தென் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எதனா தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபார்முலா நமக்கு தெரியும், நம்ம மொலாலிட்டியோட ஃபார்முலா. அதாவது கேபிட்டல் எம் விச் இஸ் ஈக்குவல் டு என் டிவைடட் பை டபிள்யூ, சரிங்களா? ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம ஈக்குவேஷனை சால்வ் பண்ண பார்ப்போம், நம்ம கொடுத்துருக்க கொஷினை. ஸோ நம்ம கொடுத்துருக்க கொஷினை படி ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு சோடியம் ஹைட்ராக்சைடோட அட்டாமிக் மாஸை நம்ம கண்டுபிடிக்கணும். சேம் அதை மொலாரிட்டியில் பண்ண அதே வே தான். ஸோ சிம்பிளாக பாருங்கள், இதில் வந்து நம்ம மூணு காம்பவுண்டோட அட்டாமிக் வெயிட்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு மொலார் மாஸ் கிடச்சிரும். ஸோ நம்ம மொலார் மாஸ் கிடச்சதுக்கப்புறமா நமக்கு அது பார்ஷியலி ஈக்குவல் டு 14 கிடைக்கும். இது ஒரு மோலாருக்கு தான். ஒரு மோலார் மாஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 40 டெல்டான்ஸ் ஆன் யூனிஃபீல்ட், எதோ ஒன்று சொல்லிக்கலாம். தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இதுவாக எடுக்கணும், ஒரு ஈக்குவலன்ட் வெயிட்டாக எடுக்கணும் அப்படின்னு வந்துடுச்சுன்னா 40 கிராம்ஸ் பர் மோல் அப்படின்றது தான் நமக்கு ஈக்குவலன்ட் வெயிட்டோட வேல்யூ அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க நண்பா. தென் அதுக்கப்புறமா நம்ம சேம் அதிலே பண்ண மாதிரி தான், இதுலேயும் வந்து நம்ம M1/G1 அண்ட் M2/G2 இது வந்து நம்ம ஈக்குவலன்ட் கான்செப்டே பார்த்துட்டோம். நமக்கு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது நம்ம ஈஸியாக அதை கேன்சலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு M1 அப்படின்னா என்னென்ன தெரியும். M1 அப்படின்றது வந்து G1 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த G1 அப்படின்றதும் M1ன்றதையும் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபஸ்ட்டே நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான், அதாவது இந்த X அப்படின்ற வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டரோட வால்யூமை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக நம்ம அது ஒரு விஷயத்த கொடுத்துருக்கோம். அது கேஜியில் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுக்காக, சரிங்களா? தென் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈக்குவலன்ட் வெயிட் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஒரு கிராம் ஆஃப், அதாவது 40 கிராம்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடில் ஒரு மூல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு 15 கிராம்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடில் எத்தனை மூல் இருக்குன்னு தெரியாது. அதனால தான் அது எக்ஸ்னு நம்ம கொடுத்துருக்கோம், சரிங்களா? தென் இதன் மூலமாக நம்ம எக்ஸோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஸ் மல்டிபிகேஷன் மூலமாக 15/40 அப்படின்னு வரும். ஸோ அதனோட ஃபைனல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.37, சரிங்களா? தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம இதன் மூலமாக நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். தென் ஸ்மால் என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நம்ம இன்னொரு விஷயத்த ரொம்பவே கான்ஷியஸாக இருக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட கொஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 225 இருந்தாலுமே அது சொல்யூஷனோட வேல்யூ, அது சால்வெண்ட்டோட வேல்யூ கிடையாது. ஆனால் நமக்கு ஆஸ் பர் த ஃபார்முலா நமக்கு என்ன வேணும்னா சால்வெண்ட்டோட வெயிட் வேணும். ஸோ சால்வெண்ட்டோட வெயிட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? வெரி சிம்பிள், ரைட்? 225 = 15 + y அப்படின்றது நம்மளோட சால்வெண்ட்டோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதில் நம்ம ஒய்யை சால்வெண்ட்டுன்னு வச்சுக்கிட்டோம்னா 225/15 விச் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த சால்வெண்ட். இப்போ வெயிட் ஆஃப் த சால்வெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 210 கிராம்ஸ், சரிங்களா? இப்போ நமக்கு 210 கிராம்ஸ்னு கிடச்சிருச்சு. ஸோ இந்த எப்படி நான் 210 கிராம்ஸ் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சால்வெண்ட் வாட்டராக இருக்கிறதுனால இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா பியூர் வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது நான் சார்ஜ்டு வாட்டர் அப்படின்னு எடுத்திங்கன்னா, சார்ஜ் வாட்டர் வந்து ஒரு போலார் மாலிக்யூல், அது மட்டும் இல்லாமல் 1 கிராம் ஆஃப் வாட்டர் வந்து 1 ml அப்படின்றது கரெக்டாக இருக்கும். இஃப் யூ ஹேட் டேக்கன் அ ப்ராப்பர் நான் அயனைஸ்டு வாட்டர் எதனா எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக அது உங்களுக்கு அப்படி தான் கிடைக்கும், சரிங்களா? தென் அதனால் நீங்கள் அதை பற்றி ரொம்ப வரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ அந்த 110 ml டேரக்டாக நம்ம 110 கிராம்ஸ்னு எழுதிக்கலாம். வாட்டராக சால்வெண்ட் இருக்கும்போது மட்டும்தான், வேறு எதனா சால்வெண்ட் இருந்தால் அது மாறும், சரிங்களா? தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, எம் விச் இஸ் ஈக்குவல் டு N/W அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அந்த ஈக்குவேஷனில் நம்ம எல்லா விஷயத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நமக்கு மொலாரிட்டி தெரியாது, ஆனாலும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்னோட வேல்யூ தெரியும், கிராம் ஈக்குவலன்ட் வேல்யூ நமக்கு தெரியும். அதாவது 15 கிராம்ஸில் எத்தனை எவ்வளோ மோல்ஸ் இருக்கும், எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ விச் இஸ் நத்திங் பட் அண்ட் 0.375/210, சரிங்களா? ஸோ இதனுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா 1.78571 × 10⁻³, சேம் நான் முன்னவே சொன்ன அந்த ஈக்குவேஷன் மாதிரி தான். மொலாரிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக கண்டுபிடிச்சதுக்கப்புறமா லிட்டர் ML லிட்டருக்கு மாற்றிக்கிட்டோம். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான், நான் வந்து கம்ப்ளீட்டாக அந்த
சால்வ் அவுட் பண்ணுற வரைக்குமே நான் கிராமில் தான் வச்சுருந்தேன். ஃபைனலாக அட் த எண்டில் நம்ம கேஜியில் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம கேஜியில் கொடுக்கும்போது இந்த 10^-3 வந்து கேன்சல் ஆகிடும், சரிங்களா? ஸோ அவ்வளோதான் நண்பா, உங்கள் எல்லாருக்கும் மோலாலிட்டி கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பாய், லவ் யூ ஆல், நான் உங்கள் முன்பராக தண்டி இது நம்ம சேனல் பயப்படுத்தமிழ். பாய்.